ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் அம்மா தான் சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்கிறாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து சுண்டைக்காயை வந்து நல்லா அந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நல்லெண்ணெயில் செய்யும்போது குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கடுகு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெந்தயமும் ஆட் பண்ணிட்டாங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக வதக்கிக்கிறாங்க. இது கூடவே பூண்டு பல்லையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பூண்டு பல்லையும் நல்லா வதக்கிக்கிறாங்க. இப்போ நம்ம இடித்து வச்சிருக்க சுண்டைக்காயையும் இதில் ஆட் பண்ண போகிறாங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறாங்க. எண்ணெயிலேயே இந்த சுண்டைக்காயும் வதங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஸோ வந்து எண்ணெயிலே இந்த சுண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறாங்க. பாருங்க, கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே ஒரு தக்காளியும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பிடி ஆட் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது புளி கரைசலாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போது தேவையான உப்பையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக கொதி வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா சுண்ட வைக்க போகிறாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அம்மா செய்த சுண்டைக்காய் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம்.